எல்லாருக்கும் வணக்கம். நாம நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தளபதி விஜயோட மாஸ்டர் படம் வந்து பாத்தீங்கன்னா வர பொங்கலுக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நாம நீங்க இந்த வீடியோல பாக்கலாம். தளபதி விஜயோட நடிப்புல இப்போ ரிலீஸ்க்கு தயாராக இருக்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர். இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. அதே சமயம் இந்த படத்துக்கான டீசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. ஏற்கனவே இந்த படத்தை பற்றி ஒரு சில செய்திகளாக வந்து வந்துட்டு இருந்தது. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்டர் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. அதுக்கு மூவி டீம் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை இந்த மாஸ்டர் படத்தை வந்து நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து தியேட்டரில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தீபாவளிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாங்கள் நினச்சதை விட ரொம்ப கம்மியான ஆடியன்ஸ் தான் வந்து தியேட்டருக்கு வந்து வந்திருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. இதே நிலைமை வந்து போயிட்டு இருந்ததுன்னா கூடிய சீக்கிரமே வந்து நிறைய தியேட்டர்ஸை வந்து நாங்கள் வந்து மறுபடியும் மூன்று நிலைமைக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடிச்சிருந்த சூரரை போட்டு இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. அதே சமயம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் நல்ல சக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன செய்தி வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தளபதி விஜயோட மாஸ்டர் படமும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வர பொங்கலுக்கு இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. அதே சமயம் லெட்ஸ் ஓடிடி குளோபல் இவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் படம் வந்து ஓடிடிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா செம வைரலாக சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. இதை ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து இப்படி வந்து போயிட்டு இருக்கா. இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை இந்த மாஸ்டர் படம் வந்து ஃபஸ்ட்டு தியேட்டரில் தான் வந்து ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறமா தான் வந்து ஓடிடியில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ரைட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த செய்தி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அவர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாஸ்டர் படத்தை வந்து தியேட்டரில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லியிருந்தார். இந்த விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் மூவி டீமும் அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை வந்து நாங்கள் தியேட்டருக்கு தான் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாஸ்டர் படம் வந்து எதில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருந்தது. அதுக்கு மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை அந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது, தியேட்டரில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க. அதான் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.